குண்டலி சக்தி பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குண்டலி சக்தி உனக்கு வந்துடுவார். அந்த குண்டலி சக்தி என்ன செய்யும்? தேக கனலை, தேக கசடை நீக்கி ஞான அவர்களுக்கு தரும். எனக்கு முன்னே என்னவே நீ அழைக்கிறதுக்கு எனக்கு முன்னே எதிரி உன்னோட ஆத்தாடுபாடி சொன்னது அறிந்து என்று அழைத்துப்பார். நான் சொல்லிட்டேன்ல இந்த கருத்தை சொன்னேன். என் நினைத்தால் எல்லாம் வல்ல பரம்பொருள் வாழை தேவி அந்த குண்டலி சக்தி அது எங்கே ஆவித்த பர ஒரு சக்தி உன்னை நோக்கி வருவாள்னா என்ன காரணம்? என்னுள் அவள் இருக்கல் அவளும் நான் இருக்கிறேன். ஆகவே என்னைத்தால் அவள் என்னை தோன்றும், அவளை என்னத்தை என்ன தோன்றினார். அப்போ என்ன செய்கிறார் அவர்? என்னை அழைத்துப்பார். என்னவே நீ இலக்கிய எனக்கு முன்னே எரிய முன் உறவுகள் ஆத்தாழ்வாடி சொன்ன பேர் அறிந்து அழைத்து சொல்கிறார். சொன்ன பேர் அறிந்து அழைத்தே போடுறேன். திருமலை தேவன் என்றாலே மிகப்பெரிய வல்ல முலாசம், மிகப்பெரிய யோகி. அப்போ என்ன சொல்கிறது? எனக்கு முன்னே அவள் வருவாள், சொன்ன பேர் அறிந்து அழைத்துப்பார். நான் சொன்னென்றால் என்னை அழைத்துப்பார். என்னை அழைத்தால் உனக்கு தெரியும் சொன்னேன். எனவே நிலைக்கு எனக்கு முன்னே எரிய முன் உறவுகள் ஆத்தாழ்வார் சொன்ன பேர் அறிந்து நின்று அழைத்துப்பார். சொன்ன பேர் அறிந்து நின்று அழைத்துப்பார். சூட்சமதி உனக்காக சொன்னோம்ப்பா. இன்ன பேர் இன்னபடி என்ன வேண்டாம், ஏகமாக அறிந்திருப்பான். அவர் ஏகமாக அறிந்திருப்போம் அப்போனார். இப்போ உலகத்துக்கு அத்தனை ஞானிகளும் குண்டல் சக்தி அறிந்திருப்பார்கள். இந்த உலகத்துக்கு அத்தனை ஞானிகளும் தேகத்தின் மும்மல காசர்களை பற்றி அறிந்திருப்பார்கள். ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் நரகரை வந்தது, ஏன் நீல எருமட்டு வந்தது, ஏன் சாகு வந்தது, ஏன் சாகு வர வேண்டும் என்று அறிந்திருப்பார்கள். அறிந்ததினால்தான் அவர்கள் ஞானியானார்கள். அவர் எப்படி அறிந்தார்கள்? குரு பக்தி. எங்கே எங்கெல்லாம் செல்கிறோமோ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, படுக்கும்போது, எந்திரிக்கும்போது, சாப்பிடும்போது, பயணம் பயணத்தில் வியாக்கணத்தில் போகும்போது, அகத்தீஸ்வரர் 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 வரும். யாரை சொன்னாலும் தெரியாது. இன்ன பேர் இன்ன குறி என்ன வேண்டாம், ஏகமாக ஐந்து உப்பு அப்பனாவாள். நீ திருமலை தேவான்னு சொன்னாலும் எனக்கு தெரியும். அது என் சீடர் காலாங்கிநாதன் சொன்னாலும் தெரியும். அது சட்டமணி என்றால் தெரியும். அது போக மகரிஷி என்றால் தெரியும். நாங்கள் எல்லாம் ஒரே தன்மையானவர்கள். என்னை அழைத்தாலும் சரி, அல்லது என் அதாசான் அகத்தீசன் அழைத்தாலும் சரி, எங்களுக்கு தெரியும். ஆக ஒரு ஞானியை ஒருவன் நந்தீசா என்றால் சொல்லி, சட்டமுனி தேவா என்றாலும் சரி, பதினஞ்சு மணி வந்து சொல்லி, ஒன்பது கோடி ஞானியும் பார்க்கலாம். என்னடா அவ்வளோ பெரிய ஆற்றல் அவன் யார்? ஞானிகள் நாமத்தை சொல்லக்கூடிய பக்குவப்பட்டவன் அந்த புண்ணியவன் யார் என்று பார்ப்பார். ஒன்பது கோடி ஞானியை ஒரு மனிதனை பார்த்தால் அது ஆற்றல் சொல்லணுமா? அதுக்கு எல்லா வினையும் உடைத்தெறியும். நமக்கு உண்மை பொருள் அறியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ என்ன சொல்கிறார்? இன்ன பேர் என்ன குறி என்ன வேண்டனர். இந்த மாதிரி ஞானிகளை யாராவது ஒரு மகான்களை நாமஜபம் சொன்னால் அது விளைவுகள் எல்லா புரிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ளும். காரணம் அவன் அவர்களெல்லாம் ஞானி அருள்பலம் உள்ளவர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.